உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று அச்சு என்னும் சொல்லை காண்போம். யாராவது மிக நன்றாக எழுதினார் என்றால், அழகாக எழுதுகின்ற எழுத்தை பார்த்தால், அச்சச்சாக எழுதுகிறாரே இவர், எப்படி எழுதுகிறார், மிகவும் அச்சாக இருக்கிறதே என்போம். செப்பமாக ஒரே சீராக செய்யப்பட்ட வெள்ளத்தை, அச்சில் வார்த்து எடுத்த வெள்ளத்தை அச்சு வெல்லம் என்கிறோம். ஏதேனும் ஒரு உருவத்தை ஒரு சிற்பமாக ஒரு எடுக்கிறார் என்றால், அதில் ஏதேனும் ஒரு மூசையில் ஏற்கனவே ஒரு வடிவம் அமைந்த ஒரு எழுத்திலே அந்த உலோகத்தை காய்ச்சி ஊற்றினால் அந்த தெய்வ உரு வந்துவிடும். அந்த ஊற்றி உலோகத்தை ஊற்றி எடுக்கின்ற அந்த மூசை இருக்கிறதே, அதுக்கும் அச்சு என்று தான் பெயர். இந்த அச்சு என்ற சொல்லுக்கு ஒழுங்கு, செப்பம், சீர்மை என்று. இந்த அச்சு சொல் முதன் முதல் எங்கு தோன்றியது என்று கேட்டால், நெல் வேளாண்மை எப்பொழுது தோன்றியதோ, நன்செய் நிலங்கள் எப்பொழுது தோன்றியதோ, அப்பொழுது அச்சு என்ற சொல் வந்துவிட்டது. நெல் வேளாண்மை செய்வது என்றால் நிலம் சமமாக இருக்க வேண்டும், மேடு பள்ளங்களை எல்லாம் வெட்டி சமப்படுத்த வேண்டும், தண்ணீர் தேங்கி நிற்கின்ற அளவிற்கு ஒரே சமமாக இருக்க வேண்டும். அதை அச்சு கட்டுதல் என்று உழவர்கள் சொல்வார்கள். இந்த அச்சு கட்டுதல் என்ற சொல்தான் இந்த அச்சு சொல்லினுடைய பழமையான தோற்றம். அந்த அச்சு கட்டுதல் இந்தியா முழுவதும் பரவியது. நெல் வேளாண்மை ஏறத்தாழ சிந்துவெளி நாகரிக காலத்திலேயே இருந்தது என்று சொல்கிறார்கள். சிந்துவெளியிலே நெல் பயிரிடப்பட்டது என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே முன்பு முதல் முதல் நெல் வேளாண்மை இங்கே நடந்திருக்கிறது. பல்வேறு வகை நெற்பயிர்களை கொண்டு வந்து பயிரிட்டிருக்கிறார்கள். அந்த நெல்லிலே மலை நெல் ஐவனம் என்ற ஒன்று மலையிலே மேடுக்கு நிலத்தில் வித்திடுவார்கள். ஏறுவது, அதுக்கு தண்ணீர் கட்டுவதில்லை. மூங்கிலிருந்து நெல் எடுப்பார்கள், அதுவும் தானாக இயற்கையாக விளைகின்ற நெல். இது இந்த புதிதாக கொண்டு வந்த நாள்தோறும் நீர்பாய்ச்சி விளைக்கின்ற நெல் தான் தமிழர்கள் உழவர்கள் நன்செய் நிலத்திலே பயிரிடுவார்கள். அந்த நன்செய் நிலத்தை செம்மைப்படுத்துகின்ற அச்சுக்கட்டும் தொழில் தமிழ்நாட்டில் தோன்றிய போதே இந்த அச்சு என்னும் சொல் தோன்றியது. அதனால் இது இந்தியா முழுதும் அந்த சொல் பரவிவிட்டது. அச்சு என்றால் நல்லது, செப்பம், ஒழுங்கு என்று பொருள். அதனால்தான் வடநாட்டார் இது நல்லது என்பதை அச்சா என்கிறார்கள். அந்த அச்சா என்ற சொல் இது அச்சாக அமைந்தது. திருமணம் செய்து கொண்டவர் நீங்கள் அச்சாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது உண்டு. அதை பிறகு அச்சயமாக வாழ வேண்டும் என்று மாற்றிக்கொண்டார்கள். அறிவில்லாமல் வாழ வேண்டும் என்று வேறு பொருளை மாற்றிக்கொண்டார்கள். அது நீங்கள் அச்சாக வாழ வேண்டும் என்று தான் மணமக்களை வாழ்த்தும் முறையாக இருந்தது. அந்த அச்சாக வாழ்தல் என்பது அமைதியாக, நன்றாக, செழிப்பாக, சீராக வாழ வேண்டும் என்று பொருள். எனவே வட இந்திய மொழிகளுக்கு